தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். டிப்ளமா நர்சிங்க்குரிய கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து வெளியிட்டிருக்காங்க, ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெடியூல். அதை பற்றிய டீட்டெயில் நாம் இப்போ பார்க்கலாம். இதை வந்து கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அது அவங்களோட வெப்சைட்டில் போனீங்கன்னா தெரியும். இது வந்து tnmedicalselection.net அந்த வெப்சைட்டில் தான் நான் இருக்கேன். இப்போது அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ரெண்டு லிங்க் இருக்கும், கவுன்சிலிங் ஷெடியூலோட லிங்க்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தனியாக இருக்கும், இன்னொன்று தனியாக இருக்கும். ஸோ ரெண்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி தவிர்த்து இருக்கிற இன்னொரு லிங்க்கில் நமக்கு வந்து மூன்று பிரிவாக வந்து பிரித்து, அதர் குரூப்பு, வொக்கேஷ்னல் குரூப், சயின்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லி டிப்ளமா நர்சிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு குரூப்பாக பிரித்து கவுன்சிலிங் ஷெடியூல் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றிய டீட்டெயில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதர் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட், சாய்ஸ் பில்லிங், லாக்கிங் இதெல்லாமே பண்ணுறதுக்கு வருகின்ற 19ஆம் தேதி அதிலிருந்து 21ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே பண்ணணும். ஃபைனல் ரிசல்ட் வந்து ஃபஸ்ட் அலாட்மெண்ட் வெளியிடுறது 22ஆம் தேதி வெளியிட்டுறாங்க, அதாவது உங்களுக்கு சாய்ஸ் பில்லிங் முடிஞ்ச அடுத்த நாள். டவுன்லோட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே 22ஆம் தேதி வந்துட்டு ரிப்போர்ட் டைம், காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் 29ஆம் தேதிக்கு முன்னாடி போய் ரிப்போர்ட் பண்ணணும். இது எல்லாமே யாரெல்லாம் கலந்துக்க முடியும், 1வது ஃபஸ்ட்டு ரேங்க்லேருந்து 240 ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம். அதர் குரூப்பை பொறுத்த வரைக்கும் வொக்கேஷ்னல் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரேங்க்லேருந்து 287 அதுக்குள்ளே இருக்கிறவங்க வொக்கேஷ்னல் குரூப்லேயும் கலந்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் வந்து 19ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதிக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட்டு, சாய்ஸ் பில்லிங், லாக்கிங் எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சிடணும். அவங்களுடைய ரிசல்ட் 22ஆம் தேதி வெளியே வருது. அலாட்மெண்ட் லெட்டர் 22ஆம் தேதி க்ளோஸ் பண்ணுறாங்க. ரிப்போர்ட்டிங் டைமு பிஃபோர் 29. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங் 24 மார்ச், அதிலிருந்து 26 மார்ச் வரைக்கும் இருக்குது. 10 மணிலேருந்து காலையில் சாயந்தரம் 5 மணிக்குள்ளே பண்ணணும். இவங்களோட ஃபைனல் ரிசல்ட் வந்து 27ஆம் தேதியும் வருது. ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து 27ஆம் தேதி கொடுத்துட்றாங்க. இவங்க ரிப்போர்ட் பண்ணுற டைமு பிஃபோர் 30th மார்ச்சுக்குள்ளே பண்ணணும். இது ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 1வது ரேங்க்லேருந்து 3669. இதுதான் வந்து சயின்ஸ் குரூப்பில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த ரேங்க்குள்ளே யாரெல்லாம் இருக்கீங்க, ஏற்கனவே ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டுட்டாங்க, அந்த ரேங்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 1வது ரேங்க்லேருந்து 3669 யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே சயின்ஸ் குரூப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 257க்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே வொக்கேஷனல் குரூப்லேயும், அதே போல் 240க்குள்ளே இருக்கிறவங்க வந்து அதர் குரூப்லேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பாராமெடிக்கல் டிப்ளமோ இன் நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதிகபட்சம் எல்லாருமே வந்து காலேஜில் இங்கே ஜாயின் பண்ணுறது 30ஆம் தேதிக்குள்ளே, இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சில இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் இணையதளத்தில் வந்து ஆன்லைன் வழியாக நீங்கள் கலந்துக்கிறவங்க வந்து அதற்கான கட்டணம் வந்து 250 ரூபா பே பண்ணணும். அந்த பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக சூஸ் சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் பண்ணும்போது கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனோட சீட் மேட்ரிக்ஸ் எல்லாமே அவங்க வெப்சைட்டில் வெளியிடுவாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் இன்டர்நெட்டு சரியில்லை வீட்டில் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நிர்வாகம் பொறுப்பாகாது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வந்து முதலாம் கட்ட கலந்தாய்வு, அதில் யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க அடுத்தடுத்த கலந்தாய்வில் உங்களால் கலந்துக்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் முறையான காரணம் இருந்தால் வந்து அவங்க கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மெயினான விஷயங்கள். ஸோ டீட்டெயில் ஃபுல்லாகவே அந்த PDFல இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க.